நரகம் உண்மையா? ஏதாவது தப்பு பண்ணா நரகத்துல உன்னை வாட்டி வதப்பாங்க. ஒவ்வொரு விதமான குற்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை உண்டு அப்படியெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அது நிஜமோ இல்லையோ தெரியாது. ஆனா ஒரு கால் நரகம்னு ஒன்னு இருந்தா இப்ப நாம பாக்குறோமே இந்த படத்துல நாம நரகத்துக்கே போயிட்டு வந்தாப்புல ஒரு ஃபீல கொடுக்கும். நரகம்னா என்னங்கறத பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோவை கன்னியூ பண்ணுங்க. அப்புறம் முன்னாடியே சொல்லிட்டேன், இதயம் பலகீனமானவர்களுக்கான வீடியோ இது இல்ல. அதுக்கப்புறம் ஏன்டா பார்த்தோம்னு வருத்தப்படாதீங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தயவுசெய்து படத்தை பார்க்க வேண்டாம். சின்ன குழந்தைங்க ஐயோ நினைச்சு கூட பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு இப்பயே போயிடுங்க. முடிஞ்ச வரை நாங்களும் ரொம்ப ரத்த கலரியான சீன்கள் எல்லாத்தையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா காட்ட முயற்சி பண்றோம். இல்ல அந்த சிவப்பு கலருக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு கலரை காட்ட முயற்சி பண்றோம். அந்த ரத்த கலரிய ஓரளவு கண்ட்ரோலா வச்சுக்க முயற்சி பண்றோம். முடிஞ்சவரை எல்லாரும் பாக்குறதுக்கான ஒரு வீடியோவா ரெடி பண்ண பாக்குறோம். ஆனா அவுட்புட் எப்படி வருங்கிறது நம்ம கையில இல்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா அம்மாவை காட்டுறாங்க. எங்க டெத் நடந்தாலும் சரி, டெத் நடக்கிற இடத்துக்கு போய் இறந்தவர்களுக்காக அந்த இறுதி சடங்கு வேலைகளை செய்யறது ஓதுறது இதெல்லாம் இவங்களோட இந்த தம்பதிகளோட வழக்கம் போல. இங்க ஒருத்தி இறந்து போயிருக்கிறா. இந்த அப்பா அம்மாவுக்கு முத்து முத்தா நாலு குழந்தைங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி அப்புறம் கடைக்குட்டி, எல்லாருமே அந்த டெத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க நாலு பேரையுமே அப்பா சொர்க்கம் நரகம் இப்படி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி 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 வளர்த்திருக்கிறாரு. இப்ப கூட இறந்து போயிருக்கிற இந்த பொண்ணு சொர்க்கத்துக்கு போயிருக்குமா நரகத்துக்கு போயிருக்குமானதான் அந்த நாலு பசங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போனா நல்ல சந்தோஷமா இருக்கலாம், நரகத்துக்கு போனா கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இப்படி எல்லாம் அந்த குழந்தைங்க பேசிருங்க. அதுல தங்கச்சிகாரி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பக்கத்து ரூம் பக்கம் போவா. அங்க போய் பார்த்தா செத்து போயிருக்கிற அந்த பொண்ணை யாரோ சங்கிலிகளால கட்டி போட்டாப்ல ஒரு காட்சி. உடம்பெல்லாம் ஒல்லியா போய் டிரெஸ்ல எல்லாம் ஓட்ட ஓட்டையா ரெண்டு கைகளும் கால்களும் சங்கிலிகளால பிணைக்கப்பட்ட நிலைமையில அப்படியே விருட்டுன்னு இந்த பக்கம் திரும்ப பாருங்க. மூஞ்சில கண்ணு மூக்கு எதுவுமே இல்ல, செதஞ்சு போய் கிடக்குது. இவன் நரகத்துல இருக்கிறா, இவன் நரகத்துல இருக்கிறா அப்படின்னு கத்துவா தங்கச்சி. இதை கேட்டு இறந்து போன அந்த பொண்ணோட சொந்த பந்தம் எல்லாம் ஒரு மாதிரி அழுவாங்க. அப்பா சத்தம் போடுவாருச்சு, என்ன பேச்சு பேசுற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க, சிக்ஸா நராக்கா. இந்தோனேஷியன் படம்னு நினைக்கிறேன். நம்ம இன்டர்நேஷனல் மூவி சேனல்ல இங்கிலீஷை தவிர்த்த பிற மொழி படங்கள் எல்லாம் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் இந்தோனேஷியன் படங்கள் நிறைய நாம பார்த்திருப்போம். அந்த இந்தோனேஷியன் படம் இப்படி பாக்குற அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்தோனேஷியன் மூவி கிட்டத்தட்ட எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்த இந்தோனேஷியன் மூவிஸையும் இந்தோனேஷியன் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல ரெடி பண்ணி கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ முடிகிற இடத்துலயுமே அந்த பிளேலிஸ்டோட லிங்கை எடிட்டரை கொடுக்க சொல்றேன். பிடிச்சிருந்தா எல்லா இந்தோனேஷியன் படங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து பசங்க எல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை கரெக்டா விடாது தொழுதுருவாங்க. வீட்டுல அப்பா அம்மா பசங்களை நல்லபடியா தான் வளர்க்குறாங்க. பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு டெத்தா, அந்த டெத்துக்காக அவங்க கிளம்புற சமயம் குழந்தைங்க நாலு பேர் வீட்டுல இருப்பாங்க. டப்புனு பவர் கட் ஆகும். பவர் கட் ஆனதும் அந்த தங்கச்சிய கடைக்குட்டியில இருந்து ரெண்டு அன்னைங்க உட்பட எல்லா பேருமே டார்ச் லைட் அடிச்சு போர்வையை பொத்தி பேய் பேய் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஏன்னா அவதான் நான் நரகத்துல இருந்த அந்த அக்காவை பார்த்தேன் வச்சேன்னு சொல்லிவிட்டு நரகத்தை பத்தியே பேசிட்டு இருப்பா, பேய்களை பத்தி பேசிட்டு இருப்பா. என்ன பயமுடுத்தாதீங்கப்பான்னு இவளும் எவ்வளவோ சொல்லி பாப்பா. நல்லா ஓடி ஆடி விளாண்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு ஆறு ஓடும். ஆறை கிராஸ் பண்றதுக்காக ஓவர் பிரிட்ஜ் மேம்பாலங்க மேல் பக்கத்துல கட்டியிருக்கிறாங்க. ஆனா மேம்பாலத்துல ஆத்த அப்படி இவங்க வீட்டுல இருந்து கடந்து போறதுங்கிறது அப்படி சுத்தி போறாப்ல இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு ஆத்துல தண்ணி போகலன்னா விருட்டுன்னு இந்த பாதையை கிராஸ் பண்ணிடுவாங்க. நடந்து இப்படி அந்த ஆத்தை கிராஸ் பண்றதுக்காகவே அங்க ஒரு மேடு இருக்கும். இவங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாருங்க. பாலத்துக்கும் இவங்க விளையாண்டுட்டு இருக்கிற இவங்களுக்கும் நடுவுல ஒரு மேடு மாதிரி ஒரு பாதை இருக்கும். மண்ணாலையும் கல்லாலையுமே இவங்களா போட்டு வச்சிருப்பாங்க. அதுல கரெக்டா நடந்து போனா தண்ணி ஆத்துல எவ்வளவு போனாலும் சரி நம்ம கிராஸ் பண்ணி வந்துடலாம். இவங்கல கடைக்குட்டிக்கு பாட்டு பாடினதுனா ரொம்ப பிடிக்கும் போல. சின்ன வயசுலயே கையில மைக்க பிடிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பழைய கதை. இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு குழந்தைங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. கடைக்குட்டி பாத்ரூம்ல கூட பாடிக்கிட்டே தான் குளிச்சுட்டு இருப்பா. அப்பா வந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் பாத்ரூம்ல பாடாதான்னு, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்னு சத்தம் போடுறாரு. சரிப்பா சரிப்பான்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே தொடச்சிட்டே பெட்ரூமுக்கு போறா. அதே சமயம் பெட்ரூம்குள்ள இருந்து கடைக்குட்டிக்கு அக்கா நம்ம அண்ணங்காரங்களுக்கு தங்கச்சி தங்கச்சிக்காரி அப்படியே வெளியில வரா. கடைக்குட்டி உள்ள போகுது. தங்கச்சி கையில என்னத்தையோ மறைச்சு வச்சுக்கிட்டே வரா. என்னத்தை யாருக்கிட்ட கொண்டு வந்து காட்ட போறான்னு பார்த்தா அம்மா கிட்ட தான். என்னடா எக்ஸாம்ல 15 மார்க் எடுத்து வச்சு ஃபெயிலா போயிருக்கிறான். ஐயோ மார்க் கம்மியாயிச்சா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அம்மாவும் பயப்படுறாங்க. இது போக தம்பிகார இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு ஒன்றும் பெருசாக படிப்பு வரல. ஏதோ லோக்கல் காலேஜ்லேயாவது சீட்டு கிடைக்கிற ரேஞ்சுக்காவது படிக்கணும் வைக்கணும்னு உட்காந்து அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா திடீர்னு அண்ணங்காரன் வந்துட்டான். அண்ணங்காரனை பார்த்தது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஓடி போய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவன் படிச்சுக்கிட்டே சைடில் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை கிடச்சிருக்கான். சூப்பரில். உடனே அப்பா அவனுக்கு மரியாதை செலுத்துற விதமா டைனிங் டேபிளில் தனக்கு நிகராக அந்த பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு உட்காடுறான்னு உட்கார வைக்கிறார். சென்டரில் அவனும் உட்காடுறான். அப்பாவுக்கு கிஃப்ட் என்ன கொண்டு வந்து கொடுக்குறான், ஒரு மொபைல் ஃபோனை வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அம்மாவுக்கு கிஃப்ட் என்ன, சாலோ மாதிரி ஏதோ ஒன்று கிஃப்ட் கொடுத்துருக்கான். கடைக்குட்டி எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற, எனக்கு நிறைய ரப்பர் பேண்டு கேட்டனே ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறியான்னு கேட்பா. பார்த்தா இவன் 8 வயசு குழந்தைக்கு
பொம்மை வாங்கி கொடுக்குறாப்புல பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நான் வளர்ந்துட்டேன் போனா இதெல்லாம் வேண்டா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அடம்பிடிக்கிறா அவ. எந்திரிக்கும் போது இந்த பஞ்சாயத்துல எந்திரிக்கும் போது பார்த்தா அவ ஒளிய வச்சிருந்த அந்த பேப்பரை கீழே விழுந்துருச்சுங்க. வெறும் 15 மார்க் தான் எடுத்திருக்கிறாங்கிறத அப்பா பாத்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் போன பிறகு அதே டேபிள உட்கார வச்சு கையை நீட்ட சொல்லி பொலிர் 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 பொலின்னு அடிக்கிறாரு. ஏன் எப்படி ஃபெயிலா போன, எப்படி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு அடிக்கிறார். இந்த பக்கம் அந்த சத்தத்தை தன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக குரான் எடுத்து வச்சு இந்த அம்மா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வலிமையை கொடுன்னு. ஏன்னா எந்த தாயா இருந்தாலும் பொண்ணு கஷ்டப்படும் போது இப்படி அடி வாங்கும் போது மனநிலையை மாத்துறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா போன் கால், பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு டெத், கிளம்பிடும். அடிக்கிறத விட்டுட்டு அவங்க கிளம்புற வேலைக்கு இருக்கிறாங்க. அதே சமயம் உள்ள ரூமுக்குள்ள பார்த்தா கடைக்குட்டி உட்காந்து ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறா. மூத்தவன் போறான், போய் அதே பொம்மையே திரும்ப கொடுப்பான், அட இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சீடியை கொண்டு வந்து கொடுக்குறான், லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பாட்டோட ரெக்கார்டிங் டேப் போல. ஆஹா சூப்பர், இந்த சீடி உனக்கு எப்படி கிடைச்சது, ஆல்மா நல்லா இருக்குமே அப்படின்னு பாராட்டி பேசுறா. அவளுக்கு அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆமா நீ இந்த பாட்டி போட்டி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தே என்னாச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி கிளைமேக்ஸுக்கே செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்றான். இறுதி சுற்று சூப்பர் சிங்கர் இறுதி சுற்றுக்கே செலக்ட் ஆயிட்டாலாம். ஆஹா அருமை, இவனும் பாராட்டுறான். அந்த இறுதி சுற்றுல என்ன பாட்டு பிராக்டிஸ் பண்ணணுமோ பாடணுமோ அதைத்தான் இப்ப கையில வச்சிருக்கா. ஆனா இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அந்த இறுதி சுற்று. அப்பா ஆனா வேண்டான்ட்டாரா. காரணம் என்னன்னு கேட்டா எல்லாரும் முன்னாடியும் மேடையில பாடுறது நல்லா இருக்காது, வேண்டாம்னு சொல்லிட்டாரா. எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னுட்டாரா. ஆனா இவளுக்கு பாடணும்னு ஆசைதான். இதை மூத்தவனும் புரிஞ்சுக்கிறான். அதே சமயம் ஹால்ல பார்த்தா அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல டெத்து, நாங்க கிளம்புறோம்னு பேசும்போது கடைக்குட்டி நான் வேணா வரட்டுமா அப்படின்னு லைட்டா பெட்ட போடுறா. ஆனா இவங்க ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டாங்க அந்த இறுதி சுற்றுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதுக்காக. இருந்தாலும் ஒரு பிட்டு நானும் வரட்டுமான்னு. அப்ப பக்கத்துல இருக்கிற தங்கச்சியாரியோ, இல்ல இல்ல பரவாயில்ல நான் இருக்கிறேன் நான் அவங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. அப்பா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அம்மா எல்லா பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மூத்தவன் தான் இப்படியாவது உன்னை அந்த இறுதி சுற்றுல பாட வைக்க போறேன் அப்படின்னு நிக்கிறான். தங்கச்சியாரியோ, இல்ல இல்ல ஆல்ரெடி நான் 15 மார்க் எடுத்துட்டு அப்பா அடிச்சாரு, நாளை கழிச்சு எக்ஸாம் இருக்கு நான் படிக்கணுங்கிறா. இங்க பாரு, போனா 4 பேரும் ஒன்னா தான் போகணும், யாரும் 1-2 பேரை மட்டும் தனியா விட்டுலாம் போக முடியாது, நீயும் கண்டிப்பா வரேன்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தவன், எக்ஸாம்ல ஃபெயிலா போன அப்படின்னா நரகத்துல உன்னை யாரும் வாட்டி விதைக்க போறது இல்ல, கஷ்டப்படுத்த போறது இல்ல, சும்மா வா, ரொம்ப ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க அப்படின்னு தம்பிக்காரன் பேசுறான். இளையவன் பேசுறான், சரி வரேன் அப்படின்னு இவளும் ஒத்துக்கிறான். 4 பேரும் கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள இது ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்குது. இரவு நேர வழிபாடு இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவாங்கல்ல, இரவு நேர தொழுகை வரைக்குமே என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அது போற வழியில தான் மசூதி இருக்கும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மூத்தவன். தங்கச்சியாருக்கு தொழுதுட்டாவது போகணுமேங்கிற எண்ணம். சாப்பிட்டுட்டு டப்புனு வேலையை முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள லேட்டாச்சு வா வான்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் டெத்து விழுந்த இடத்துக்கு அப்பாவும் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு மூத்தவன் என்ன பண்றானா, மேம்பாலம் வழியா போனா ரொம்ப லேட் ஆயிடும், போய் சேர முடியாது, ஆத்தை நம்ம குறுக்கால கிராஸ் பண்ணிட்டு வாங்கன்ட்டு வராங்க. அதே சமயம் இருக்க கண்ணுல பூ விழுந்தாப்ல ஒரு தாத்தா கூட இன்னொரு தாத்தாவும் இருக்கிறார், அவங்க எதுக்க வருவாங்க. இந்த பசங்களை பார்த்துட்டு ஏ இந்நேரத்துல இந்த பக்கம் எல்லாம் போக கூடாதுப்பா, ஆத்து பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுலயும் குறிப்பா மூத்தவங்க இருக்கானா, நீங்க அந்த பெரியவங்களோட பசங்க தானே, மூத்தவ இருக்கானா இருக்கானு கேக்குறாரு. உடனே மூத்தவன், இல்ல இல்ல எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு நாங்க கிளம்பணும் சொல்லிட்டு விருட்டு நாங்க இருந்து கிளம்புறாங்க, வேண்டாம் வேண்டாம்னு புலம்பிக்கிட்டு அந்த பூ விழுந்த கண்ணர் அப்படி போய்கிட்டு இருக்கிறார். தங்கச்சிக்காருக்கு வேண்டாம் வெறுப்பா, மனசே இல்லாம தான் இப்போ அந்த ஆத்தை கிராஸ் பண்றதுக்கு வரா. எல்லா பேரும் கொடையை பிடிச்சிக்கிட்டு மழை வேற ஜோரா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பள்ளமான பகுதியில தான் தண்ணி நிக்கும், நாம நம்மளோட அந்த மேட்டு பகுதியில நடந்து போயிடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காலடி எடுத்து வச்சு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா டெத் நடந்த இடத்துல பவர் கட் எல்லாம் மெழுகு தீபத்துல வெளிச்சத்துல தான் மித்த சடங்குகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பவும் அம்மாவுக்கு ஏதோ ஒண்ணு தப்பு நடக்க போறாப்ல ஒரு ஃபீல். அந்த பொணம் திடீர்னு எந்திரிச்சு இவளை பார்த்து ஒரு கத்து கத்துறாப்ல எல்லாம் அவளுக்கு தோணும், சம்திங் ராங்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா மேட்டில் அப்படியே நடந்து போனாங்க இல்ல பாறைய வலிக்கு அப்படியே அந்த ஆழமான பகுதியில விழுந்துறானுங்க. மழை வேற ஜோரா பேஞ்சுகிட்டு இருக்கா, தண்ணியில அவங்க அப்படியே அடிச்சு இழுத்து அப்படி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே 4 பேர்ல 2 பேரு பாறையில நங்கு நங்குன்னு 2 பேர் மோதுறாங்க. எவன் மோதனான்றது கூட கிளாரிட்டி இல்ல, அந்த ரேஞ்சுக்கு மழை பேஞ்சுகிட்டு இருக்குது. மழை பேஞ்சு ஆத்தோட அடிச்சுட்டு போயாச்சு. அது ஒரு பெரிய பள்ளத்தாக்க மாதிரி ஒரு பகுதியில போய் அந்த தண்ணி எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளைகளை காணும். ஐயோ பிள்ளைகளை காணமேனு இவங்க தேடிட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தா பாத்ரூம் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாப்புல தெரியுது. அம்மா காரி பக்கத்துல போய் கடைக்குட்டியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடைக்குட்டின்னு கூப்பிடுறா. திரும்ப மாட்டேங்கிறா, ஒண்ணு செய்யல. ஆனா அப்படி மெதுவா திரும்பும் போது கண்ணு பார்த்தா கண்ணு ரெண்டு அப்படியே வெள்ளப்படிச்சு போய் கிடக்குது. அதே சமயம் பின்னாடி இருந்து ஆணு வாய திறக்கும் போது ரத்தம் வாந்தி எடுக்கிறாப்புல இருக்குது. அடுத்த ஒரு செகண்ட் எல்லாமே கனவு மாறி இருக்குது. ஏதோ சம்திங் ராங்ன்னு அப்பா உட்காந்து தொழுகு பண்ண ஆரம்பிச்சிடறாரு, ஓத ஆரம்பிச்சிடறாரு. அம்மாவும் அப்பா பின்னாடி இருந்து தொழுகு பண்ணிட்டு
இருக்கிறாங்க. ஆனா தொழுகு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பிள்ளைங்க கூப்பிடக்கூடிய அந்த சத்தம், ஏதோ தரைக்கடையில இருந்து கோயக்குள்ள இருந்து கத்துனாப்புல ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டே தான் இருக்கிறாங்க. நைட்டு நிம்மதியா அவங்களால தூங்க கூட முடியல. அடுத்த நாள் பார்த்தா நேஷனல் ரெஸ்கியூ டீம், மீட்பு பணி ஆட்கள், ஆம்புலன்ஸ் அது இதுன்னு அந்த ஆத்தையே சல்லட போட்டு தேடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து உன் பிள்ளைங்க நாலு பேரும் ஆத்தை கடக்கும் போது ஆத்துல அடிச்சுட்டு போனதை சில பேர் பார்த்ததா வந்து சொல்ல இவங்க பதறி போறாங்க. இரவு பகல் பார்க்காம விடாம தேடி கண்டுபிடிச்சா ஒரு பாடி அவங்களுக்கு கிடைக்குது. அப்பா மூத்த பையனோட பாடியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டார். எஸ் மூத்த பையன் இறந்துட்டான். ஆனா இறந்து போனவன் மறுபடியும் முழிக்கிறான். எங்கடா முழிக்கிறான் அப்படின்னு பார்த்தா நரகத்துல முழிக்கிறான். தான் முழிக்கிற இடம் நரகம்னு கூட அவனுக்கு தெரியல. தன் உடன்பிறப்புகளோட பேரை சொல்லியே கூட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஆத்துல அடிச்சுட்டு வந்தோம், ஏதோ ஒரு பள்ளத்துல விழுந்து கிடக்குறோன்னு அவன் நினப்பு. ஆனா உள்ள சித்திரவதை சத்தம், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுகுரல் சத்தம், அங்கங்க சங்கிலிகளால பிணைக்கப்பட்ட அப்புறம் இருக்கிற ஆட்களையும் பாக்குறான். பார்த்து அலறி அடிக்கிறான். நிறைய பேரு சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு கிடக்குறாங்க. சில பேரை கம்பிய வாயில குத்தி பின்புறத்து வழியா வெளியில எடுத்து அப்படியே தரையில ஊண்டி வச்சிருக்காங்க. உயிர் இருக்கும் பூமியில தான் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணும்போது இறந்து போயிடுவாங்க. ஆனா நரகத்துல மரண வேதனை இருக்கும், ஆனா மரணம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க தான் செத்து போயிருப்பீங்களே. அந்த பக்கம் நல்ல கம்பிய நல்ல காய்ச்சி எடுத்து அப்படியே வாய்க்குள்ள விட்டு அந்த பக்கம் எடுக்கிறாங்க. ஒருத்த என்னடானா நாக்க கர 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 கரன்னு அறுத்து எறிகிறான். சில பேர் ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. சில ரத்த வாந்தி எடுத்து அந்த ஐட்டங்களையே சில பேரை சாப்பிட வைக்கிறாங்க. ஐயோ இவனை கொண்டு போய் உட்கார வச்சு கழுத்துல காலரையாரம் மாட்டி விடுறான். எரிமலை குழம்பு அப்படி எரிஞ்சு வந்துட்டு இருக்கும்ல, அந்த குழம்ப பிடிச்சு ஒத்தவனை உட்கார வச்சு அவனோட தலையில அப்படியே அந்த எரிமலை குழம்ப ஊத்துறானுங்க. மண்டை ஓடு ஓட்டுக்குள்ள இருக்கிற மூளை வெளியில இருக்கிற சதை நரம்புன்னு எல்லாமே அப்படியே உருகி ஒழுகும். அடுத்து நம்ம பைய கழுத்துல இருந்த காலரை கழட்டி போட்டு மூத்தவனை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இல்ல நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு கதறுவான். அவன் கை ரெண்டையும் சங்கிலிகள்ல பூட்டி பெரிய கத்திரிக்கோல எடுத்துட்டு வர்றான். சிசரை எடுத்துட்டு வந்து ஹீரோவோட நாக்க நல்லா வெளியில நீட்டி அப்படியே நாக்க வெட்டி எறிவாங்க. பொய் சொன்னாங்கன்னா அவர்களோட நாக்கு வெட்டப்படும்னு குரான்ல சொல்லப்பட்டு இருக்குது. அடுத்த செகண்டே மறுபடியும் நாக்கு வெட்டின நாக்கு முளைச்சிருமா. அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டுவாங்க. இந்த மாதிரி நரக வேதனை பொய் சொன்னா அவர்களுக்கு உண்டு. தொழுதுட்டியான்னு கேட்டிருப்பாங்க அம்மா. இவன் தொழுகாம உட்காந்து மொபைல்ல கேம் விளாண்டுகிட்டு இருப்பான். அம்மா கேட்டதுக்கு தொழுதுட்டனே அப்படின்னு பொய் சொல்லி இருப்பான். அதற்கான தண்டனையத்தான் இப்ப அவன் நரகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அப்பாவுக்கு இன்னொரு பணமும் கிடைக்குது. இளையவனோட பணம் கிடைக்குது. ஆமா அவனும் இறந்துட்டான் போல. பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அடக்கம் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சமயம் நரகத்துல இப்போ இளையவனா காட்டுறாங்க. ஹெல்மெட் மாதிரி தலையில மாட்டி கண்ணுக்குள்ள கத்திய விட்டு அப்படியே கொட்டஞ்சு கொட்டஞ்சு எடுக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கண்ணுக்குள்ளையும் விட்டு ஆட்டுறாங்க. கரு விழி அப்படியே பொழந்துகிட்டு பின்னாடி வந்து விழும். பார்க்க கூடாததை பாக்குறவங்களுக்கான தண்டனை இது. சில பேருக்கு முகத்துக்குள்ளேயே கம்பிய காய்ச்சி காய்ச்சி உள்ள சொருகிறானுங்க. கண்ணு இல்லாத நிலைமையில இளையவங்க மூத்தவன் முன்னாடிதான் ஹெல்மெட் மாட்டப்பட்ட நிலைமையில உக்காந்துகிட்டு இருப்பான். இவரு தட்டு தடுமாறி பக்கத்துல போய் ஹெல்மெட்டை எடுத்து விட்டுட்டு அவன் முகத்தை பாக்கணுமே, கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஓட்டதான் மிஞ்சுது. பார்க்க கூடாததை பார்த்தவனுக்கான தண்டனை இது. இவன் கொஞ்சம் விடல வயசுல முன்ன பொண்ண சேட்டை பண்ணிருப்பான் போல. ஆள் கொஞ்சம் பிளே பாய் மாதிரி சுத்தி திரிவான். அண்ணங்காரன் சும்மா இல்லாம டே பக்கத்துல புதுசா ஒரு பார்லர் திறந்துருக்காங்க, மசாஜ் பார்லரு, விதவிதமா கொரியா பொண்ணுங்கள்லாம் வந்திருப்பாங்க, வாடா மசாஜ் பண்ணிட்டு வருவோம்னு சின்னவனை ஏத்தி விட்டு இவன் தப்பு பண்றது மட்டும் இல்லாம இன்னொருத்தவனையும் தப்பு பண்ண தூண்டி இருப்பான். இப்படி வாயில வட சுட்டவங்களுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? கம்பிய பழுச்ச காட்சி அதே வாய்க்குள்ள இந்த பக்கத்துல விட்டு அந்த பக்கத்துல எடுக்கிறது. மூத்தவன் பண்ண அந்த தண்டனைக்கு அந்த தவறுக்கான தண்டனையை இப்ப அவன் அனுபவிக்கிறான். இங்க வீட்டுல பார்த்தா ரெண்டு பேரோட பாடியையும் பக்குவமா அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா இளையவனோட ரூமை போய் செக் பண்ணி பார்க்கும்போது இளையவன் நிறைய பெண்களோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. பாதுகாப்பு சாதனம் எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டா வச்சிருந்திருக்கிறான். அம்மா அதெல்லாம் பார்த்து ஐயோ நம்ம பையன் இப்படி இருந்திருக்கிறானேன்னு வருத்தப்படுறாங்க. அடிக்கடி கேர்ள் ஃபிரெண்டை மாத்தவன் போல கடைசியா இருக்கிற கேர்ள் ஃபிரெண்டு இவன் போயிட்டானேன்னு மேட்டரை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்து ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது. அதே சமயம் சுத்தி இருக்கிற சில பேர் பேசிட்டு இருக்கிறது நமக்கு கேக்குது. இவன் வருஷத்துக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுட்டு இருப்பான், இதுதான் லேட்டஸ்ட் கேர்ள் ஃபிரெண்ட் போல இப்படி எல்லாம் அவங்க புறணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா இதெல்லாம் கேட்டும் கேட்காம பசங்களோட பாடியவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நரகத்துல தம்பிகாரனை எரியிற எரிமலை அப்படியே குழம்பா கீழே கொட்டிக்கிட்டு இருக்கும். அங்க கொண்டு வந்த அவன அப்படியே அந்த எரிமலை குழம்புக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. என்னடா ஒன்னாகலையே அப்படின்னு பார்த்தா இவன் விழுந்த இடத்துல மண்ணுதான் இருக்குது. சுத்தி எரிமலை குழம்பு இப்பதான் அவனை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. தள்ளி விட்டதுல உடம்புல இருக்கிற நாட்டி நரம்பு சதையெல்லாம் பிஞ்சு போயிடும், எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடும். ஆனாலும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் சரியா போயிடும். ஏன்னா மறுபடியும் தள்ளி விடுவாங்க, உடஞ்ச நரம்புகள் எல்லாம் சரியாகுது. அடுத்து நம்ம வயலோட முடிய கொத்தா பிடிச்சு தூக்குறாங்க. மூத்தவனோட முடியையும் மேல ஒருத்தன் கொத்தா பிடிச்சு தூக்கி அப்படியே தள்ளி விடுறான். மூத்தவனை எரிமலை குழம்புக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டாங்க. உடம்பெல்லாம் பொசுங்கி 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 புழைச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க பார்த்தா எவனோ சாப்பிட்டு
வாந்தி எடுத்த அந்த ரத்த கட்டிகள் எல்லாத்தையும் இளையவனை சாப்பிட வைக்கிறானுங்க. அந்த பக்கம் எரிமலை குழம்புக்குள்ள விழுந்தானே, அவன் என்னாச்சுன்னு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே உருகி போன பிறகும் மறுபடியும் சதையெல்லாம் முளைச்சு வெளியில வந்துருவான். அவனுக்கு அடுத்த தண்டனை மூஞ்சிய ஓங்கி அடிச்சு மூஞ்சிக்குள்ள இருக்கிற குழம்பெல்லாம் அப்படியே கொட்டுற ரேஞ்சுக்கு அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த பக்கம் அப்பா பிள்ளைகளோட பாடிஸை பார்த்துட்டு, உங்க கூட பிறந்த தங்கச்சி கடைக்குட்டி அவங்களோட பாடிஸ் கூட கிடைக்கல, அவங்க பாடி கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் அப்படியே தான் வச்சிருக்க போறேன் அப்படின்றாப்புல புலம்பிட்டு இருக்கிறாரு அப்பா. பார்த்தா ஆத்துல தங்கச்சியுடைய பாடி கிடைச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா அவங்க சாகல போல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பாடியை சேர்த்திருக்கிறாங்களாம். மேட்டரை கேள்விப்பட்டதா அப்பா அம்மா உடனே ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. இவ கொஞ்சம் பயந்த சுவாகம், சின்ன வயசுல இருந்து முடிஞ்ச அளவு தன் கடமைகளை சரிவர செஞ்சுட்டு வந்தவதான். 100% அக்யூரேட்டா யாராலும் செய்ய முடியாது இல்ல, முடிஞ்சவர செஞ்சிட்டு இருந்தா. அவளே பாவம் இப்போ கிரிட்டிக்கலான சூழல்ல கிடக்குறா, கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறாளாம். திரும்பி அவ எழுவாளா அப்படிங்கறதே தெரியலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பார்த்தா இப்போ இவளும் நரகத்துலதான் முழிக்கிறாப்ல காட்டுறாங்க. பல பேரோட நாக்க, ஏன்னா நிறைய பேரு பொய் சொல்றதை அசால்ட்டா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால நாக்க திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. நூத்து கணக்குல இது நடக்குது. இங்க சாவுக்கு வந்தவங்க ரெண்டு பேரு அப்பா முன்னாடியே பசங்க ரெண்டு பேரும் எப்படி வளர்ந்தாங்க வச்சாங்கன்னு புறனு பேசிட்டு இருக்காங்க. இதுல கூத்த பாத்தியா, அப்பாவுக்கு எந்த பொண்ணு பிடிக்காதோ அந்த பொண்ணுதான் உயிரோட கிடைச்சிருக்கா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கிறாங்கன்னு இவரு காதுபட பேசுறாங்க. 15 மார்க் எடுத்தா பாத்தீங்களா, அந்த பேப்பர் எடுத்து இதுக்காகவா நம்ம பொண்ணை போட்டு அடிச்சோன்றாப்புல பாத்துட்டு இருக்கிறார். தன்னோட புத்தகத்துல கூட எங்க அப்பா ரொம்ப கடினமானவர், ஆனா அப்படி அவர் இருக்கிறதே என்ன சரியான பாதையில கொண்டு போகத்தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறாப்புல. சின்ன வயசுல இருந்து பேயினா பயம் அவளுக்கு. பேய பார்த்தேன் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பா, அழுதுகிட்டு இருப்பா, அழுகாதிரி ஒழுங்கா தண்ணியை குடுறி அப்படின்னு அதுக்கும் அப்பா கடினமா தான் நடந்துகிட்டு இருந்தார். அந்த பிளாஷ்பேக் காட்சிகளை காட்டுறாங்க நமக்கு. தான் பொண்ணு ரொம்ப பலகீனமா இருக்கிறதா பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். டெத்து நடத்த இடத்துக்கே போய் புலப்பு நடத்துறது நம்ம வேலை, ஆனா நம்ம குழந்தை பேய் மரணம்னு கண்டு பயந்தா எப்படி அப்படிங்கிறார். ஹாஸ்பிட்டல்ல பொண்ணுக்கு பக்கத்திலேயே அம்மாவும் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அந்த கண்ணுல பூ விழுந்து வருகிறாருல அவரு அப்பனை பாக்கணும்னு சொல்லி வெளியில குட்டியறாரு. அந்த கண்ணுல பூ விழுந்து வருகிறாருல அவர் தான் உங்க புள்ளையாண்டா. என்கிட்ட ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா, இந்த இன்சூரன்ஸ்ல பணம் போட்டா ஆபரேஷனுக்கு எல்லாம் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி இப்படின்னா. நம்பி நானும் நிறைய பணம் போட்டேன், நிறைய காசு அனுப்பிச்சேன், என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேர் அனுப்பிச்சாங்க, ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்சூரன்ஸை காமிச்சா அப்படி ஒரு ஸ்கீமே இல்ல அப்படின்ட்டாங்க. மொத்த காசையும் உன் பிள்ளையே ஆட்டைய போட்டானா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அப்படியே ஆடி போறாப்ல, என்னையா நடக்குது இங்கிறாப்ல. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. பையனோட ரூம போய் செக் பண்ணி பார்த்தா இன்னொரு ஷாக்கான செய்தியையும் அவர் நோட் பண்றாரு. நிறைய பேர்கிட்ட இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாம அந்த பணத்தை சூதாட்டத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறான். சூதாட்டத்துக்கு போய் அவன் பெட் கட்டியிருப்பான்ல அந்த ரிசிப்ட் எல்லாம் இருக்கு. இப்படி பிராடத்தனம் பண்ணி இருக்கிறான் மூத்தவன். இப்போ அதற்கான தண்டனையை நரகத்துல அனுபவிக்க போறான். என்னடான்னு பார்த்தா ஆள் உயரத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கிற தேல் இந்த வேலை லாக் பண்ணி கொடுக்க வச்சு அப்படியே முதுகுல குத்தி முன்னம்பக்கத்துல எடுத்துரும். அப்படி குத்தி கிளிக்கும். இங்க மாச மாசம் சம்பளத்தை எடுத்துக்கிட்டு அம்மாட்ட கொண்டு வந்து பணத்தை கொடுக்கும் போது அம்மா பையன் நல்ல வழியில சம்பாதிச்சிருப்பா நினைச்சிட்டு கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. சூப்பர்பா அப்படின்னு பாராட்டுவாங்க. ஏமாத்தின காசை வச்சு எல்லாருக்கும் சாக்லேட்ட அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இன்சூரன்ஸ் படத்தை யாருக்கிட்டலாம் வாங்கினானோ அவங்களை கண்டாலே பயந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அடிக்கடி கால் வரும், ஆபரேஷன் பண்ணணும், இன்சூரன்ஸ் பணத்தை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு நான் சொல்றேன் அது இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஊரை விட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சிருச்சுன்னுட்டு சிட்டி பக்கம் போய் செட்டில் ஆனான். இவன் உண்மையிலேயே சிட்டி பக்கம் போனதற்கான காரணமே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி கேள்வி கேட்ப ஆரம்பிப்பாங்களேன்றதுக்காகத்தான், யாரு கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நரகத்துல பார்த்தா நிறைய பேரு ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. எல்லா பேரும் வாந்தி எடுத்த அந்த ரத்த வாந்தியை எடுத்துட்டு வந்து நம்ம பயலோட வாயில ஊத்தி விடுறாங்க. சீட்டிங் பண்ணவனுக்கான தண்டனை இது. ஆனு கொமட்டிக்கிட்டு வரும், அப்பையும் விடலையே, மொத்தத்தையும் வாயில ஊத்தி தள்ளதே வயிறு வீங்குற வீங்க குடிக்க வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா பொண்ணு இன்னும் கோமால கிடக்குறா, அம்மா பக்கத்துல உட்காந்து எப்ப இவ முழிப்பாலோன்னு காத்து கிடக்குறா. ஆனா நரகத்துல பார்த்தா கோமால கிடக்குற இவ நரகத்தின் பக்கம் எட்டி பார்த்தா இலைய அவனை குப்புற படுக்க போட்டு ஆள் உயரத்துக்கு பெரிய அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து முதுகுல அப்படியே பொசுக்க பொசுக்க சுட வைக்கிறாங்க. தோலெல்லாம் அப்படியே பொசுங்கி போகும், இலகி போகும், பார்பிக்யூ பண்ண பிஷ் மாதிரி ஆயிட்டான். மறுபடியும் முதுகுல திரும்ப திரும்ப அயன் பண்ணுவாங்க. அப்பா சம்பவம் நடந்து நாட்கள் ஆகி போச்சு. ஒரு நாள் யதார்த்தமா ஆத்து பக்கம் வந்தா அங்க ஓரமா கரை ஒதுங்கி இருக்கிற கடைக்கிட்டியோட பாடிய அப்பா பாக்குறாரு. பாடி அப்படியே தூக்கிட்டு வருவாரு வீட்டுக்கு. அந்த பாடிக்கு இறுதி சடங்கு வேலை நல்லபடியா நடக்குது. மனச கல்லாக்கிக்கிட்டு இறுதி சடங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் இருள் அடிச்சாப்ல இருக்குது. செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு நல்லபடியா பாடிய அனுப்புறாங்க. நரகத்துல தங்கச்சியோ
கடைக்குட்டியோட பேரை சொல்லி சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கடைக்குட்டியும் நரகத்துலதான் இருக்கிறா. கையெல்லாம் அவளுக்கு எரியுது, சுரண்டி சுரண்டி கையெல்லாம் ரத்தமாகி கிடக்குது. உடல பக்கத்து வீட்டுல பக்கத்து ஊரு பக்கம் ஒரு டெத்து விழுந்துருச்சு, போயிட்டு வரேன்னு சொல்லி போனாங்கல்ல, இவங்களோட பாட்டு போட்டியோட இறுதி சுற்று அன்னைக்கு இறந்து போனவ சூசைட் பண்ணிருப்பா. அவ இந்த கடைக்குட்டியோட முன்னாள் ஃப்ரெண்டா இருந்தவ. அவளோட தற்கொலைக்கு ஏதோ ஒரு வகையில இவ காரணமாயிட்டா. இன்னொருத்தவங்களை தற்கொலைக்கு தூண்டு இவர்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா? அவங்க முன்னாடி அதே மரணத்தை திரும்ப 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 போட்டு காட்டுறது. ஒரு பொண்ணு தூக்குல போட்டுதான் இறந்து போயிருக்கோம், மறுபடியும் தூக்குல தொங்குவா, மறுபடியும் தூக்குல தொங்குவா, திரும்ப திரும்ப தூக்குல தொங்கி ஒருத்தவங்களை மரண படுக்கைக்கு பக்கத்துல வரைக்கும் தள்ளி கொண்டு போறது எப்பேற்பட்ட பாவங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே முடிய கொத்தா பிடிச்சு கடைக்குட்டிய அந்த பக்கம் கூட்டிட்டு போறானுங்க. நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி கோமால கிடக்குறவ பாத்துக்கிட்டு தான் இருக்கிறா. இங்க கடைக்குட்டிய தர தர தரன்னு இழுத்து கொண்டு போய் ஒரு கல்லோட சேர்த்து சங்கிலியில பிணைச்சு நாக்க அப்படியே வெளியில புடிச்சு நல்லா இழுத்து நாக்க பாறையில வச்சு ஆணி எடுத்து அடி 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 நாக்கல அடிச்சு பாறையோட இருக்கிறாங்க. அது பத்தாதுன்னு முள்ளு முள்ளா இருக்கிற ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்து இவளோட ஒரு கையவே வெட்டுவாங்க. வெட்டி முடிச்சதும் கையும் மறுபடியும் முளைக்கும், மறுபடியும் வெட்டுவாங்க, மறுபடியும் முளைக்கும், மறுபடியும் வெட்டுவாங்க. அப்பப்பப்பப்ப எப்பேற்பட்ட தண்டனைங்க. இங்க பிள்ளைகள்லாம் போய் சேர்ந்துருச்சுகளே அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் மூஞ்சி அடிச்சு உள்ள இருக்கிற எல்லாம் பொல பொலன்னு கொட்ட செய்யறாங்க. மூணு பிள்ளைகளுக்கும் இந்த தண்டனை கொடுக்கப்படுது. இந்த பக்கம் அவர்களோட பாடிக்கு இறுதிச் சடங்களை சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லி பிரேயர் எல்லாம் பண்ணி நல்லபடியா இறுதி சடங்கு நடக்குது. எல்லாரோட பாடியும் கிடைச்சாதான் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, கிடைச்சிருச்சு, பண்ணியாச்சு. இங்க கோமால கிடக்குற அவளோட ஆவி நரகத்தின் பக்கம் சுத்தி தெரியுது இல்லையா, அது அப்பா சொன்ன எல்லாமே நிஜமாயி போச்சு, நரகத்துல ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு தண்டனை சொன்னாரு, அது எல்லாமே நிஜமாயி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. வேண்டா, இவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு முக்காடு போட்டுருக்கவங்க தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க முக்காடை எடுத்து விட்டா டார்ச்சர் பண்றதும் அவங்க தான், டார்ச்சர் செய்யப்படுவதும் அவங்க தான். நரகத்துல உங்களுக்கான தண்டனைய நீங்களே தான் கொடுப்பீங்க, உங்களுக்கே கொடுப்பீங்க. இதையெல்லாம் நேர்ல பார்த்தாப்ல உணர்றா தங்கச்சிகாரி. அதே சமயம் இவளும் முக்காடு போட்டாப்ல அங்க இருக்கிறா. பார்த்துட்டு அவ அப்படியே பயந்து போய் அழுவா. அப்போ இவளோட செல்ஃபே சொல்லும், பயப்படாத, உனக்கான இடம் இந்த நரகம் இல்ல, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவளோட உருவமே அவளுக்கு சொல்லும். சின்ன வயசா இருக்கும் போது இவளுக்கு கணக்கு வராதுல்ல, அடிக்கடி பாடத்துல ஃபெயில் ஆவா, ஸ்கூல்ல மார்க் கம்மியா எடுக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்களா அப்படின்னு அடிக்கடி இவ டவுட் கேட்பா. படிப்பு வரலன்னு சொல்லி எல்லாம் யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்கப்பா, நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம்னு அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கூட அவ ப்ரே பண்ணுவா, அல்லாவுக்கு நன்றி, முடிஞ்ச அளவு நான் நல்லா படிப்பாளியா ஸ்மார்ட்டா இருக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிருப்பா. சின்ன வயசுல இருந்து ஏழை பாலகர்களுக்கெல்லாம் பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணிருப்பா. ஏன், வீட்டுல வளர்க்கக்கூடிய பூனைக்குட்டியில இருந்து நாய்க்குட்டி வரைக்கும் எல்லாத்துக்குமே அதுக்கு கூட பசியா இருக்க கூடாதுன்னு உதவி பண்ணிருப்பா. அதனாலயோ என்னவோ இவளை நரகத்துக்கு போடாம அந்த தண்டனைகள் எல்லாம் இவளுக்கு இல்லாம இப்ப நல்லபடியா இருக்கிறா. ஆனா தன் உடம்புகள் அவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி பாப்பா. ஆனா முக்காடு போட்ட செல்ஃபே அவளை இழுத்து கொண்டு போய் அந்த பக்கம் விடுது. எந்த பக்கம் விடுது? இவ இன்னும் சாகலங்க. கோமால கடந்தவ கை காலெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிக்குது, கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிட்டா, எஸ் முழிச்சிட்டா. கோமால இருந்தவ திருப்பி முழிப்பாளான்னு பார்த்தா முழிச்சு நல்லபடியா வாழவே ஆரம்பிச்சிட்டா. அந்த நாள்ல இருந்து இன்னும் ரொம்ப தீவிரமா பக்தியோட மறுபடியும் செத்தா சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சா. நம்மளும் நமக்கான சீட்டை சொர்க்கத்துல ரிசர்வ் பண்ணி வைக்கிறது நல்லது. முடிஞ்ச வர புண்ணியத்தை சேர்த்துட்டு போக பாருங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க.